முக்கிய செய்திகள் வயநாட்டில் மீட்பு பணியை தற்காலிகமாக நிறுத்தியது ராணுவம் தெர்மோஸ்கேனர் சமிக்கை காட்டிய இடத்தில் யாரும் கிடைக்காததால் முடிவு காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் திடீர் ஆய்வு நிவாரண முகாம்களில் உள்ளவர்களிடம் தொலைபேசியில் ஆறுதல் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக மாநிலங்களவையில் தவறான தகவல் அமித்ஷா மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வர காங்கிரஸ் வணக்கம் வணக்கம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் பலியான நிலையில் ஐந்தாவது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை நிகழ்ந்த கோர நிலச்சரிவால் முண்டக்கை மலை மேப்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்கள் மண்ணில் புதைந்தன இயற்கையாக எழில் மிகுந்த அந்த கிராமங்கள் சேரும் சகதியுமாக மாறின பலர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஏராளமானோர் உயிருடன் மண்ணில் புதைந்தனர் ராணுவம் கப்பல் மற்றும் விமானப்படை மத்திய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தன்னார்வலர்கள் நான்கு நாட்களாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இதில் முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் பலியான நிலையில் இருநூற்று எழுபத்தி ஆறு பேர் மாயமாகியுள்ளனர் தெர்மல் ஸ்கேனர் நவீன ரேடார்கள் ட்ரோன்கள் உள்ளிட்டவை மூலம் தேடுதல் பணிகள் நடைபெற்றன உறவுகளை இழந்து முகாம்களில் தவித்து வந்தவர்களை வைத்து உடல்களை அடையாளம் காணும் பணியும் நடைபெற்று வருகிறது சூரல்மலை பகுதியில் நேற்று மீட்புப் பணிகளின்போது நான்கு நாட்களுக்கு பிறகு ஒரு குடும்பத்தினர் உயிருடன் மீட்கப்பட்டனர் படவெட்டி குன்னுவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் காயங்களுடன் அவர்களது வீட்டிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் ஆர்ப்பரித்து வந்த வெள்ளத்தில் வீடே அடித்துச் சென்றதாகவும் மரங்களுக்கு இடையே கட்டடம் சிக்கியதால் தாங்கள் உயிருடன் உள்ளதாகவும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் எல்லோரும் ஒரு இந்த ஒரு அஞ்சு வயசு பிள்ள ஒம்பது அங்கே ஆளுங்க இந்த பத்து பேர் இந்த ஒரு ரூமுக்குள்ள தான் நிற்கிறோம் ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இந்த வீடு ஆடிக்கிட்டே இருக்குது தென்னை மரம் மரம் வந்து அதில் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு அது தூரோடு வந்து அப்படியே ஜாம் ஆகி அதை நிற்பாடிச்சு மூன்றரை மணி நேரம் அந்த வீட்டுக்கு அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் நின்றோம் காலையில் பை சர்வீஸ் வந்து பாக்கி உள்ள காப்பாற்றுகிற ஆள் வந்து எங்களை காப்பாற்றி கரைக்கி கொண்டு வந்து பின்னா கேம்பில் கொண்டு வந்தாங்க நிலச்சரிவிலிருந்து மீண்டு வந்தது மரணத்தை நேரில் பார்த்து வந்தது போல் உள்ளதாக உயிருடன் மீட்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியில் தெர்மல் ஸ்கேனர் சமிங்கை காட்டிய இடத்தில் உயிருடன் யாரும் கிடைக்காததால் அந்த இடத்தில் மீட்புப் பணியை நேற்றிரவு ராணுவம் நிறுத்தியது ஆனால் சூரல்மலை மேப்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் இன்று ஐந்தாவது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நூறு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் வயநாடு விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்த சுரங்கம் குவாரிகள் சாலை மற்றும் கட்டுமான திட்டங்கள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கும் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிப்பது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் ஆகிய மாநிலங்களில் இந்த மலைப்பகுதிகள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் பெறும் கடந்த முப்பதாம் தேதி வெளியான இந்த அறிவிப்பு குறித்த கருத்துக்களை அறுபது நாட்களில் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கூறியுள்ளது காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் வெள்ளம் புரழுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு நேற்று மாலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஒகேனக்கல்லுக்கு வினாடிக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கன அடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீர் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடியாக வீழ்ச்சி அடைந்தது இதேபோல மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது வினாடிக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து நள்ளிரவில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கன அடியாக சரிந்தது ஆனால் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது பதினாறு கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் தண்ணீரை காண சேலம் மேட்டூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணையிலிருந்து பிரியும் காவிரியில் முப்பத்தி ஐந்தாயிரம் கன் அடியும் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கனஅடியும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது எனவே காவிரி கொள்ளிடமென இரண்டு ஆறுகளிலும் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து ஓடுகிறது இந்த இரண்டு ஆறுகளிலும் பொதுமக்கள் குளிக்க வேண்டாம் என திருச்சி மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் உள்ள வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது கோம்புக்காடு கல்வடங்கம் வெள்ளாளப்பாளையம் புள்ளாகொண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையாக ஏராளமான மணல் மூட்டைகள் கரைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக மக்கள் ஆறுகளில் இறங்க வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் அதிக அளவு உபரிநீர் திறந்து விடப்படும் நிலையில் சென்னையில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு நடத்தினார் கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் விடப்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கன உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வளாகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் வெள்ள நிலைமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வரும் அழைப்புகள் அதற்கு தரப்படும் பதில்கள் என முழு விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார் காவிரி கரையோர மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் நீலகிரி கோவை மாவட்டங்களில் பெய்து வரும் மழை நிலவரம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை திரு ஸ்டாலின் கேட்டறிந்தார் அப்போது ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுடன் அவர் தொலைபேசியில் உரையாடினார் முதலமைச்சரின் ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா வயநாடு நிலச்சரிவு எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக தெரிவித்தார் பின்னர் எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் நிலச்சரிவால் தவிக்கும் கேரள மக்களின் தேவைகளை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்பதை அங்குள்ளவர்களிடம் கூறும்படி மீட்பு பணிக்காக தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டுள்ள இரு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பொன்விழா ஆண்டை முன்னிட்டு பதினோரு கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட அந்த பாலம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்து பொன் விழா கொண்டாடுகிறது இந்நிலையில் பத்து கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஒளிரும் அண்ணா மேம்பாலத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அவையில் தவறான தகவல் அளித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது மாநிலங்களவையில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி அதிகாலையில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடர் குறித்து முப்பத்தி ஓராம் தேதி மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த திரு அமித்ஷா உலகின் அதிநவீன முன்னெச்சரிக்கை அமைப்பு இந்தியாவிடம் உள்ளதாகவும் கேரளாவுக்கு கனமழை எச்சரிக்கையை மத்திய அரசு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியே வழங்கியதாகவும் கூறினார் எச்சரிக்கையை தொடர்ந்து தேசிய பேரிடர் படையின் ஒன்பது பட்டாலியன்கள் நிறுத்தப்பட்டதாகவும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்தார் இருபது சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படலாம் சேரும் சகதியுமாக மழைநீர் வரலாம் அதில் புதைந்து மக்கள் உயிரிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் எச்சரிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொண்டிருந்தால் நிலைமை மோசமாக இருக்காது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் ஆனால் அவர் அளித்த தகவல்கள் தவறானவை என்று ஆங்கில நாளேடுகள் தரவுகளுடன் நிரூபித்துள்ளன இதையடுத்து திரு அமித்ஷா அவைக்கு தவறான தகவல்களை தெரிவித்ததாக அவர் மீது உரிமை மீறல் பிரச்சினை கொடுவர காங்கிரஸ் கொறடா திரு ஜெயராம் ரமேஷ் மாநிலங்களவை தலைவர் திரு ஜெகதீப் தன்கரிடம் நோட்டீஸ் அளித்துள்ளார் அதில் ஆங்கில நாளேட்டின் உண்மை கண்டறியும் செய்தியின் செய்தியை இணைத்துள்ள அவர் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக திரு அமித்ஷா மாநிலங்களவையில் தெரிவித்தது தவறான தகவல் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஒரு அமைச்சர் அல்லது உறுப்பினர் அவையை தவறாக வழிநடத்துவது விதிமீறல் மற்றும் அவையை அவமதிக்கும் செயல் என்றும் கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ் அமைச்சர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர நோட்டீஸ் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிட தேவையான ஆதரவை கட்சி நிர்வாகிகளிடம் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளார் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பைடன் போட்டியிலிருந்து விலகிய நிலையில் புதிய வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இணைய வழியாக வியாழனன்று தொடங்கியது வரும் திங்கள் வரை ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் வாக்களிக்கின்றனர் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபது வாக்குகளை கடக்க வேண்டியது அவசியமாக உள்ள நிலையில் வாக்குப்பதிவு தொடங்கிய இரண்டாவது நாளிலேயே பாதிக்கும் அதிகமான நிர்வாகிகளின் வாக்குகளை கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளதாக அக்கட்சியின் தேசிய குழு தலைவர் ஜேம் ஹாரிசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் வெள்ளையர் அல்லாத மற்றும் தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண் என்ற வரலாற்று சாதனையை ஐம்பத்தி ஒன்பது வயது கமலா ஹாரிஸ் படைத்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகியது முதல் கட்சியின் பெருவாரியான ஆதரவையும் நன்கொடைகளையும் கமலா ஹாரிஸ் பெற்று வந்தார் அதை நிரூபிக்கும் விதமாக ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸுக்கு எதிராக எவரும் களமிறங்கவில்லை வரும் ஏழாம் தேதி ஒஹியோவில் அதிகாரப்பூர்வமாக அதிபர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் துணை அதிபரை தேர்வு செய்யும் முனைப்பில் கமலா ஹாரிஸ் இறங்கியுள்ளதாகவும் வரும் வாரம் முதல் பிரச்சாரத்தையும் தீவிரப்படுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிளஸ் டூ தேர்வில் இருமுறை தோல்வியடைந்த குஜராத் மாணவி நீட் தேர்வில் மாநில அளவில் எழுநூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்றிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அகமதாபாத்தைச் சேர்ந்த அஞ்சலி பட்டேல் என்ற மாணவி கடந்த ஜூன் நான்காம் தேதி வெளியான நீட் தேர்வு முடிவில் எழுநூற்றி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் சாதனை படைத்தார் அதன் பின்னர் வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவில் இயற்பியல் வேதியியல் பாடங்களில் அவர் தேர்ச்சி பெறவில்லை இது ஏற்கனவே அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அஞ்சலி பட்டேல் எழுதிய மறு தேர்வின் முடிவுகள் நேற்று வெளியானது அதிலும் இரண்டாவது முறையாக அவர் தோல்வி அடைந்தார் இயற்பியலில் வெறும் இருபத்தி இரண்டு மதிப்பெண்களும் வேதியியலில் முப்பத்தி மூன்று மதிப்பெண்களும் மட்டுமே பெற்று மீண்டும் தோல்வி அடைந்துள்ளார் ஆனால் இதே மாணவி நீட் தேர்வின் இயற்பியலில் தொன்னூற்றொன்பது புள்ளி எட்டு ஒன்பது சதவீத மதிப்பெண்களும் வேதியியலில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு ஆறு மதிப்பெண்களும் உயிரியலில் மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்தது எப்படி என கல்வியாளர்கள் சந்தேகம் கிளப்புகின்றனர் வினாத்தாள் திருட்டு ஆள் மாறாட்டம் என பல புகார்கள் எழுந்த நிலையில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் பிளஸ் டூ தேர்வில் இருமுறை தேர்ச்சி பெறாத குஜராத் மாணவி நீட் தேர்வில் தொன்னூற்றி சதவீத மதிப்பெண் பெற்றது எப்படி என்பதை பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் நம்பகத் தன்மையற்ற நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதேபோன்று முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் தமிழக மாணவர்களை அலைக்கழிக்கும் வகையில் ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்திருப்பதற்கு மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்து மறு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தாமதமாவது உண்மைதான் என்று முதன்முறையாக மக்களவையில் மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது மதுரை கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் திரு மோடி அடிக்கல் நாட்டினார் ஆனால் இதுவரை அங்கு பணிகள் எதுவும் நடைபெறவில்லை ஆனால் அதற்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களில் இதே காலகட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கும் வந்துவிட்டன இந்நிலையில் மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் திரு ஆர் ராசா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் இன்னும் கட்டப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நடத்தும் விதம் இதுதானா என்று வினவி அவர் எய்ம்ஸ் விஷயத்தில் தமிழர்கள் மிகவும் அதிருப்திக்கு உள்ளாகி இருப்பதாக கூறினார்

ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விளையும் காய்கறிகள் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படும் இதேபோல தேனி மதுரை விருதுநகர் கரூர் ஈரோடு பகுதிகளிலிருந்து காய்கறிகள் இந்த சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன இவற்றில் எழுபது சதவீதம் காய்கறிகளை கேரள வியாபாரிகள் வாங்கிச் செல்வது வழக்கம் ஆனால் கடந்த சில நாட்களாக கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக காய்கறிகள் கொள்முதல் செய்வதை அந்த மாநில வியாபாரிகள் குறைத்துவிட்டனர் இதனால் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி மற்றும் காய்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது படிப்படியாக முதல்ல ஆறுநூறு எழுநூறு எண்ணூறு வரைக்கும் வித்துட்டு இருந்தது இன்றைக்கி நிலவும் நல்ல தக்காளி தெளி முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்கு அதே மாதிரி காய்கறி விலையும பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கிற படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி மற்ற பீன்ஸு அவரக்காய் வெண்டைக்காய் கோழியை வர கொத்த வரங்காய் எல்லாமே விலை வந்து விலை கம்மியாக இருக்குது கேரளாவில் மழை வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக பெய்ஞ்சதுனால கேரளா போகிற வியாபாரமும் ஒரு பத்து முப்பது பெர்சன்ட் வியாபாரம் கம்மி அதனால் இங்க அந்த அளவுக்கு ஒரு பத்து பர்சன் விலையும் குறைஞ்சிருக்கு கடந்த வாரம் கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெண்டைக்காய் பதினைந்து ரூபாய்க்கும் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்ட பீன்ஸ் முப்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது முருங்கை பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகளின் விலைகளும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் காரின் திறக்கப்பட்ட மேற்கூரையில் பீர் பாட்டிலுடன் நின்று கொண்டு அத்துநீறலில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் பரபரப்பாக காணப்படும் தாம்பரம் பல்லாவரம் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் மேற்கூரை திறக்கப்பட்டு அதில் நின்று கொண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டனர் கையில் பீர் பாட்டிலை எடுத்து அந்த ஆண் குடித்துக் கொண்டு செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது இதையடுத்து காரின் பதிவு எண்ணை கொண்டு அதில் பயணித்தது பெருங்குடியைச் சேர்ந்த சஞ்சய் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் தனியார் சட்டக்கல்லூரியில் ஆண்டு படித்து வரும் அந்த மாணவர் மீது பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவது குடித்துவிட்டு பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடப்பது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரை கைது செய்த போலீசார் காரையும் பறிமுதல் செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் பலியான நிலையில் ஐந்தாவது நாளாக இன்று மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் வெள்ளம் கரை புரள்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அவையில் தவறான தவறளித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது மாநிலங்களவையில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் ஒரு